மாத்தூர், மாத்தூர் தொட்டி பாலம் நிறைய பேர் நிறைய நல்ல ஃபேமஸான இடம்தாங்க. ஸோ பசங்க நிறைய பேர் போகல, அதனால் போகணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லோரும் அங்கேயே தான் போகிறோம். அதுக்கப்புறம் உள்ள பிளான் டைமிங் பார்த்துட்டு தான் பண்ண போகிறோங்க. காய்ஸ் வந்தாச்சு, மார்த்தாண்டம் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு தான் கொண்டு போகிறார் ரூட்டு, அவர் தான் இன்னைக்கு கூகுள் மேப்பு நமக்கு. ஸோ கரெக்டாக கொண்டு போகிறா இல்லை கூகுள் மேப் மாதிரியே வேலையை கட்ட போகிறாரா இன்னும் போக போக தான் தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜுக்கு கீழோடி போயிட்டுருக்கோங்க, மேலே ஹைவேஸ் போயிட்டுருக்கு. இடத்துக்கு போகணுன்னா எங்கே போகிறாரு? ஏய் சொல்லிட்டு கட்டெடுப்பா, ஒரு பாட்டுக்கு புழுக்குன்னு திருப்பிட்டாரு. இண்டிகேட்டரும் போடலை, ஒன்றும் போடலை. நம்ம தொட்டி பாலம் ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ரீச் ஆகல, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாலம் மாதிரி தான் போகுது வண்டி. வண்டி நிப்பாட்டினோன்னே இவருக்கு ரைடு இருக்குதுங்க, அவர் பாட்டுக்கு திருப்புறாரு வைக்கிறாரு. இண்டிகேட்டரே போடலங்க. ஏய் யார் பாது, ஆஃப் ரோடு கிங்கு போறாப்ல. திடீர்னு ஒரு சவுண்டு, சம்பள சடவுன்னு ஒரு சவுண்டு கேக்கு, நம்மளை எக்ஸ்பென்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு போதுங்க. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் திருவட்டார் ஊராட்சி அருவிக்கரை மாத்தூர் தொட்டி பாலம். இப்படி போயிடுவோம். யாரா நல்லா தானே போயிட்டு இருந்த, நான் அப்போத்திலேருந்தே இண்டிகேட்டர் போட்டிருந்தாங்க, அவங்க திரும்ப மாட்டான். சரி போட்டவன் அங்கேருந்து டேங்க் பண்ண போட்ட இண்டிகேட்டர் அப்படியே விட்டுட்டான் போல நினச்சா டக்குன்னு பிரேக் அடிச்சு திரும்பதுக்கு பிளான் போடுறான். பைக் பார்க்கிங்கா இருந்தாச்சுங்க. நம்ம பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 50 மீட்டர் தான் இருக்குங்க. இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கிங் ஒரு 5 ருபீஸ் கேட்டாங்க. என்ட்ரன்ஸ் எவ்வளோ? 30 ரூபா. என்ட்ரன்ஸ் 30 ரூபாயா ஒரு ஆளுக்கா? நம்ம வந்துட்டோங்க பாலத்துக்கு மேலே. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இந்த கையில் இருக்கலாங்க இந்த ஹெல்மெட்டில் இருக்கிற ஆக்ஷன் கேமராவை தனியாக, நம்ம மொபைலுக்கு ஒரு 5 ரூபா டிக்கெட்டு போட்டது இல்லாமல் இந்த கேமராவுக்கு 25 ரூபா டிக்கெட் போடணுமா பார்த்துக்கோங்க, எப்படி இல்லாமல் குள்ளே அடிக்காங்கன்னு. சரி நம்ம அதை விடுவோம், நம்ம இங்கே நம்ம டாபிக் வருவோங்க. ஆக்சுவலாக இந்த பாலம் எது கெட்டதுன்னா, இந்த மலையிலேருந்து ஆக்சுவலாக நமக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு தண்ணி சப்ளைக்காக இது கட்டின பாலம். காமராஜர் காலத்தில் கேட்ட, காமராஜர் கட்டி கொடுத்த பாலம். ஸோ தொட்டி பாலம் ஆக்சுவலாக இது நடக்கிறது கிடையாது, சுற்றி பார்க்கறது கிடையாது. இப்போ சுற்றி பார்க்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் இப்போவுமே தண்ணி போயிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள் உங்கள் லெஃப்ட் சைடு ஓகேங்களா, இது இங்கேருந்து அந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 500 மீட்டர் இருக்கும். கீழே பாருங்கங்க, நம்ம இங்கே இருந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போயிட்டு அந்த எண்ணிலேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி இந்த இதெல்லாம் இந்த சின்னதாக ஒரு ஆறு மாதிரி லேக் மாதிரி, ஐ மீன் ஆறு தான், கால்வாய் மாதிரி ஒன்று போதில்ல, அது வழியாக வந்து இது வழியாக ஏறி அங்கே நம்ம பைக் பார்க்கிங் எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. ஸோ செம பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது சண்டேனால், மற்ற டைம் இப்படி இருக்காது. வீக் டேஸ்லலாம் வந்தால் வீக்கெண்ட்னால மட்டும் இப்படி இருக்குது. செம்ம வியூங்க, கண்டிப்பாக இங்கே லோக்கலில் இருக்கிற எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிக்கோங்க. செம்ம வியூங்க. ஏய் ஸ்பாய்லர் சொல்லப்படா, வீக்கெண்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸுங்க இதெல்லாம். காய்ஸ் நம்ம தொட்டி படத்துலேருந்து கிளம்பிட்டோங்க.
ஃபோனில் பேட்டரி லோவ் ஆகிடுச்சிங்க, அதனால தான் இறங்கும் போது வீடியோ எடுக்கலை. வீட்டுக்கு போகிற வரைக்கும் வேணும், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஃபோன் இம்பார்ட்டண்ட் இல்லைங்க, அதனால நான் வேறு போது வீடியோ எடுக்கலை. உண்மையிலே நல்ல ஒரு பிளேஸுங்க அதெல்லாம். நீங்கள் வீக்கெண்டு இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம், நல்ல சேஃபான இடம் தான். ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த தண்ணி தாங்க, இந்த நமக்கு ரைட் சைடு போதில்லங்க, இந்த தண்ணி தான் இந்த பாலத்துக்கு மேலே அப்படி போயிட்டே இருக்கு. வழி தெரியுமா? திருப்பரப்பு அருவி பேச்சிப்பாறை அணை. ஓகே, காய்ஸ் நம்ம பசங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்தா இந்த இந்த பைய தான் இந்த பைய தான் இந்த பைய வழி தெரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒத்தடி பாடையில் ஆஃப் ரோட்லாம் பண்ணி கூட்டு வராங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி போகிறதுக்கு நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அவன் வழி தெரியும்னு சொல்லிட்டு இப்படி நல்ல ரோடு தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றதா என்னால் தாங்கிக்க முடியல. ஓட்டுறதுக்குலாம் இருக்கா ஃபுல்லாக ரப்பர் ட்ரீங்க, ஓட்டுறதுக்கு ப்ளேஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஃபுல் நேச்சரு நேச்சர் அப்படி, ஐ மீன் க்ரீன், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன், க்ரீனுக்குள்ளேயே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது பாருங்களேன். செம வியூங்க இதுதானா, அவன் சொன்ன போய் தாங்க என்னால் தாங்கிக்க முடியல. வாவ் நல்ல சில்லுன்னு இருக்குங்க. ரப்பட்ரி தாங்க ரெண்டு சைடும். என்னடா இந்த பையன் ஹெல்மெட்டை கையில் வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹெல்மெட்டு தலையில் போட்டுக்கோங்க ப்ரோ, ஹெல்மெட் தலையில் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் இல்லைன்னா சூப்பர் ப்ரோ, டாடா பாய், சேஃபாக ரைட் பண்ணுங்க. சாம சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்கங்க, நம்ம சேஃப்டி நம்ம தாங்க பார்த்துக்கணும். விழுந்ததுக்கப்புறம் தூக்கம் வருவாங்க, விழுந்ததுக்கப்புறம் அனுபவிக்கிற யாருதுங்க, யாருங்க, நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்க தான். எதுக்கு அது வந்த காற்று ஒரு தேநீர் போட்டு தரவா வச்சிடு. நல்லா கூட்டு வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட் காய்ஸ், நம்ம ரீச் ஆகிட்டோங்க திருநெல்வேலி. செம்ம பண்ணா போச்சு இந்த ரைடு, என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸோட உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு விடைபெறுகிறேன், டாட்டா பாய் பாய். இதுவரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய். நெக்ஸ்ட் நம்ம ஒரு யூனிக்கான ப்ளஸ், ஐ மீன் யாருமே சொல் ஐ மீன் நிறைய இடத்துல இப்போ பண்ணாத ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. ஓகே டாட்டா பாய்.